Hi guys, Canon EOS R video unboxing but an unboxing yaar pannirukana en thambi dhaan pannirukana actually matter enna la avanukku or YouTube channel irukku Mr. Tini pandaram adine so avan dhaan edhirpaatha seri for romba naala namba saapada pathi porrume or review nam pudusa polla eppadi porrudhu therilla so pudusa na camera vaangiruken review porreda appdin kata va try panuvom appdin solli potrukan avanoda review illa videos ரொம்ப கண்ண அப்படினா நடிச்சிருக்கான் சோ அதனால அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஆல் குடுக்கலாம் அப்படிங்கறத எல்லாம் பாத்துக்கங்க அவ அன்பாக்சிங் பண்றத எப்படி பண்ணிருக்கானு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போவாங்க இதுவரைக்கும் நானும் சரி தம்பி சரி யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பண்ணா கண்டென்ட் ஏத்துக்கிட்டே டைரக்டா எடுத்து போய் வீடியோ போட்டுமானுவோம் சோ கண்டென்ட் ஏத்துலன்றது இப்போதான் எனக்கு கஷ்டம் தெரியுது ஏதாவது எந்த ஒரு வீடியோ வந்தாலும் கண்டென்ட் ஏத்தி போடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வீடியோ போட்டிருக்கான் என் தம்பி அவனோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவனோட சேனலும் என்னோட சேனலும் இதுதாங்க கேனன் யூஎஸ் ஆர் பாக்ஸு நல்லாவே இருக்கு இந்த பாக்ஸு நான் பார்க்கும்போது அதுதான் என் தம்பி பாக்ஸு திருப்பி தேவைல் புக் கேனன் யூஎஸ் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு அதோட ஒர்க்கிங் செக்ஷன் எல்லாமே இருக்காங்க அதோட மேனுவல் அடுத்து பார்த்தீங்கன்னா அது அதர் லாங்குவேஜில் சேர்ந்துருக்கும் ஒரு பெரிய கேட்லாக் அந்த புக் கொடுது கேமராவோட டேகு இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா இஎஃப் லென்ஸு 24-105 லென்ஸு இஎஃப் லென்ஸு ஆர்எஃப் லென்ஸு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்றது அடுத்து பார்த்திங்கன்னா கேமராவோட பேட்டரி அடாப்டர் சார்ஜிங்கு கேபிளு அது பேட்டரி பார்த்தீங்களா ஒரே பேட்டரி தான் இருக்கும் பாக்ஸ் இதில் நம்ம வேணுன்றது அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் ஏன்னா கேமராவில் ஒரு சில மைனஸும் இருக்குது அது என்னன்றது சொல்கிறேன் நான் இது வந்து C2C கேபிள் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டைமில் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது யூஸ் பண்ணணும் ஆனால் சார்ஜும் போடணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கேபிள் அடுத்து என் தம்பி தரமாக எடுக்கிறோம் ஒரு கேமரா உண்மையிலே செம கேமரா இது பார்க்கும்போது நல்லா அழகாக சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருந்தது கேமரா மிரர்லெஸ் கேமரா பாடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே சமயம் அது சின்ன ப்ராப்ளம் என்னென்னா காம்பேக்டாக இல்லை அது பிடிக்கும்போது ஒரு வரல கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்குது பட் பரவாயில்ல நல்லாயிருக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கேமரா பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பேசுவேன் தம்பி பேசிகிட்டே இருக்க பாருங்க ஒன்றும் இல்லைங்க அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5Dயோட காம்பேக்டாக தான் அழகாக தெரியும் பார்க்குறது 5Dயில் நிறைய ஆப்ஷன்ஸ் மேனுவலாக வெளியில் பட்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க இதில் அப்படி கிடையாது நிறைய பட்டன்ஸு இம்பில்ட் ஆகி டச் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரில் ஒரு சென்சாரம் கொடுத்துருப்பாங்க அது பக்கத்து இருக்குது அந்த கீ அது வந்து ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜாய்ஸ்டிக் அது அதுவும் டச் தான் ஸோ அதை தான் சொல்கிறாப்புல தம்பி டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா C2C டைப் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கான அடாப்டர்ஸ் சார்ஜிங் கேபிள்ஸ் மோல்டு அதான் சி டைப் சார்ஜிங் கேபிள் எல்லாமே அதில் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கேமரா எப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டான் ஸோ ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடுவோமே என்ன தான் இருக்குது லென்ஸு பாடி கேப்பு கட்டிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடும் இருக்குங்க நிறைய பேர் போட்டு யூஸ் பண்ணி அந்த மவுண்ட்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க மார்க் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு ஒரு கேமராலையுமே நிக்கானில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் கேனனில் ரெட் கலர் இருக்கும் ஒரு சிலது அது ஒயிட்டு ரெட்டுனாலாம் இல்லை காமனாக இருக்கும் அது மார்க்குன்னு அது யூஸ் பண்ணலாம் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்கிற பிள்ளைங்க தம்பி ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க கேமரா பார்க்கும்போது அதாவது அவங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபங்கஸ் வரக்கூடாது கேமரா திருப்பி கேப் லென்ஸ் பண்ண முடியும் நம்ம கேப்பை தூக்கி அங்கங்கே போட்டுறதுனால அதுவும் ப்ராப்ளம் வரும் கேப்புக்கு கேப்பும் அட்டாச் ஆகிற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க
அவ்வளோதாங்க, அது ஒரு பாக்ஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகிடும். ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உள்ள டஸ்ட் எதுவும் இருக்காது. ஸோ அந்த சின்ன ட்ரிக்ஸ் தான், அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம், வாங்கி உள்ளே டேட்டு லொக்கேஷனு டைமிங் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன் பண்ணணும், டைரெக்ட் ஆன் ஆகிடும் கேமரா. அதனால் தம்பி அதை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். கடையிலேருந்து வாங்கும் போதே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் சொல்கிறது. ஏன்னா கேமரா நல்லா இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணி வாங்குறது? கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். அந்த வியூ ஃபைண்டர் தான் தம்பி சொல்கிறது, வியூ ஃபைண்டரில் வைக்கும் போது அந்த இடம் க்ளோஸ் ஆகிடும். இதில் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன, டிஸ்பிளே ஓவரால் ஆன்ல இருக்கிறதுனால சார்ஜிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடி சார்ஜிங் ப்ராப்ளம் வரலாம். ஐ மீன் எப்படி சொல்கிறது, சீக்கிரம் ட்ரை ஆகும் சார்ஜ். ஸோ டிஸ்பிளே வந்து டச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு மணி நேரம் சார்ஜ் நிற்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் அவர் நிற்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வெளியில் எடுத்துன போகிறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பேட்டரி வாங்கிங்க, இல்லைனா பேட்டரி க்ரிப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த க்ரிப்பு சேர்த்து வாங்கிங்க, உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இஎஃப் லென்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இஎஃப் லென்ஸில் அப்பச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 தான். ஆர்எஃப் லென்ஸ் வாங்கியதுன்னா 1.8 வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, கேமரா எடுத்து கண்ணில் வைக்கும் போதே மச்சம் செம்மையாக இருக்கடா, பின்னாடி பிளாக் கலர் அந்த பிளர் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு, நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேனான் கேமரா இருக்குது, லென்ஸு நல்லா இருக்குது. ஸோ மிரர்லெஸ் கேமராவுக்கு லென்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மவுண்ட் வாங்கினாலே போதும், அது ஜஸ்ட் ஒரு 3000 to 9000 நிறைய மாடல்ஸ் இருக்குது, நம்ம எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நல்லாவே இருக்குது. மவுண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக தாம்ரான் லென்ஸு யூஸ் பண்ணேன். எப்படி சொல்கிறதுங்க, தாம்ரான் லென்ஸு 70-200 லென்ஸு, அதுக்கு நான் இந்த மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு. ஸோ பெரிய டெலி லென்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை நான் இன்னும் நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண லென்ஸ் அப்படின்னா மவுண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் கேனன் கேமராவோட லென்ஸு யூஸ் பண்ணலாம், நல்லா பெஸ்ட்டாக தெரியும், யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை மிரர்லெஸ் கேமராவோட லென்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி தான் ஆகணும், அது அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி மந்திரம் பண்ணி கேமரா பேக் வர வச்சிட்டாப்புல, என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கேமரா வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கின கேமரா பேக்கும், ரெயின் கவரு, கவர் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்க. லாங் ட்ராவலெலாம் போனீங்கன்னா ரெயின் கவர் அட்ல, ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறீங்க, மழை டைமில் மட்டும்னு இல்லை டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும், நமக்கு கொஞ்சம் சேஃப்டி தானே. ஸோ அதனால் ரெயின் கவரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கேமரா க்ரிப்பு தம்பிக்கு போட வரல, அது எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியாமல் முட்டி மோதி அலை மோதி கேமரா க்ரிப்பு போடுறோம். இதுதான் அந்த கேமராவோட இன்னர் பேகு. பார்ட்டிஷன் நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், அது கேமராவோட உட்டுங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா நிறைய பேர் ஸ்டைலுன்னு நினச்சிருக்காங்க, அது ஆக்சுவலாக ஸ்டைல் கிடையாது. இன்டோரில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் போனீங்கன்னா டேரெக்ட் சன்லைட் உங்களோட யூவி ஃபில்டர் மேலே பட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு சென்சார் ஏதாவது ட்ரபுள் வரலாம், அதனால் அந்த லென்ஸ் விட்டு இன்டோர் விட்டு அவுட்டோரில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதனால் அது யூஸ் பண்ண பழகுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி போட முடியல சிலிகான் கவர் பிரிச்சிடும் உங்களுக்கு, அப்படிதாங்க. கவர் போடுறதுக்கு முன்னாடி லென்ஸ் கேப் போட்டுருங்க, லென்ஸ் கழட்டிடுங்க, கழட்டிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த டஸ்ட்டும் போகாது. அதே சமயம் இந்த சிலிக்கான் கவர் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான் சொல்லுவோம், ஏன்னா ஆல்ரெடி கேமரா ஹீட் ஆகும், ப்ளஸ் இதுவும் சேர்ந்து ஹீட் ஆகும். இது வந்து ஹீட் வந்து வெளியே விடாது, கொஞ்சம் உள்ளே இருக்கும், ரொம்ப அப்போஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ கேமரா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகும், எதனால் ட்ரபுள் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை ஏன் போட்டோம் அப்படின்னா கேமரா கொஞ்சம் தம்பிக்கு ஈரக்கை, அந்த வழவழப்பாயிடும் கேமராலாம், பழைய கேமரா மாதிரி மாறிடும். ஸோ அதனால் போட்டிருக்கான் தம்பி. ஓகே முடிஞ்சிச்சு, கேமரா பேக் எப்படி வைக்கலான்றதையும் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். அடுத்து அந்த கேமராவோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ போட்டுருவோம். கேமராவுக்கு எப்போ சார்ஜ் போட்டாலும் சரிங்க, கேமரா சார்ஜ் போட்டு அந்த அடாப்டரில் கழட்டி வச்சுருங்க சார்ஜர்லேருந்து பேட்டரியை.
கேமராலேயே இருந்தாலும் பேட்டரி பேக் பண்ணும்போது கழட்டி வச்சுருவாங்க, ஹீட் ஆச்சுறானா பேட்டரி பர்ன் ஆனாலும் கேமராவுக்கே ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ராப்ளத்தை தவிர்க்கணும்னா நம்ம நம்ம தான் சேஃபாக இருக்கணும் எப்பவுமே, அதனால் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கணும். லென்ஸு பபுள் ஷீட் போட்டு சுற்றலாம், அதுவும் சேஃப்டி தான். கேமரா பேக், பேக்கில் தேவையான எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வைக்கிறப்பில். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேமராவோட சி டைப்பு அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டில் இருக்கீங்க, சார்ஜ் போட முடியல, எனக்கு ஈவெண்ட் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா, கேமராக்குன்னு ஒரு பவர் பேங்க் இருக்குது, அந்த பவர் பேங்க்கில் சி டைப் கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணி நம்மளோட ஒர்க் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். உங்களுக்கு சி2சி டைப் கேபிள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பின்ன உடஞ்சா திருப்பி கேபிள் வராது. பரவாயில்ல, கேபிள் மாற்றலன்னு வச்சுங்க, ஆனால் கேமராவில் டேமேஜ் ஆனால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சி டைப் கேபிள் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க கேமரா. அதே சமயம் ரெஸ்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, சென்டர் ரெஸ்டாப்பு சைடு ரெஸ்டாப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க, அவங்கவுங்க ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. என் தம்பி கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டான், சிறப்பு பாயின்னு சொல்லிட்டான். ஸோ நானும் கிட்டந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.